தோத்திரம் கிறிஸ்துக்கள் பிரியமான விசுவாச பிள்ளைகளே, அன்பு சொந்தங்களே, தேவ ஜனங்களே, உடன் ஊழியர்களே யாவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் காலை மன்னா ஊழித்து சார்பாக வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 9வது மாதம் 28வது நாளிலும் 186வது காலை மன்னாவோடு சந்திப்பதற்கு தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். நேற்றைய தினத்தில் நாம் கர்த்தரை பாடி துதித்து ஆராதித்தோம். யோவாவின் பேழையை குறித்து, அவருடைய வாழ்க்கை குறித்து, அவளுடைய பாதுகாப்பை குறித்து தியானித்தோம். கர்த்தர் சித்தமெல்லாம் இந்த வாரம் முழுவதும் இந்த பேழை அல்லது கப்பல் படகு இது சம்பந்தப்பட்ட வசனங்களையும் தியானித்து தேவநாமத்தை மகிமைப்படுத்த இருக்கிறோம். கர்த்தர் அந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஆதாரமாக மார்க்கு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 35 முதல் 40 வரைக்கும் வாசிப்போம் என்று சொன்னால், அந்த சாயங்காலத்தில் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னார். ஆண்டவர் இயேசு சீசரை நோக்கி இந்த கடல் வழியாக அக்கறைக்கு போகும்படியாக அவன் புறப்படுவதை பார்க்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு ஒரு படகில் இருந்தபடி அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவர்கள் கூட இருந்தது. இப்போதான் முக்கியமான காரியம், 37வது வசனத்தில் அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிட்டு. பாருங்க, நம்ம சில நேரம் கர்த்தர் கூட இருந்தால் ஒரு தீமையே வராதுன்னு நினைப்போம், ஒரு ஆபத்து வராது நினைப்போம். அது உண்மைதான். ஆனால் நம்முடைய விசுவாசங்களை சோதிக்கும்படியாக இயேசு கூட இருந்தாலும் கூட சில விலைகள் சில போராட்டங்கள் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கிறது. ஒரு தனிப்பட்ட விசுவாசியாக இருந்தாலும், ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், ஒரு தொழிலாக இருந்தாலும், ஊழியமாக இருந்தாலும் கூட சில எதிர்மறையான சூழ்நிலை சந்திக்க வேண்டியது இருக்குது. அது ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஏன் அனுமதிக்கிறான்னா, நம்ம விசுவாசத்தை சோதிக்கும்படியாக, நம்மை விசுவாசத்தில் உற்சாகப்படுத்தும்படியாக, விசுவாசம் வளரும்படியாக ஆண்டவர் சில பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சோர்ந்து போய் விடக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப இந்த சூழ்நிலை நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா, அப்ப இயேசு அங்க கப்பல் பின்னணியத்தில் அவர் உறங்கி கொண்டிருக்கிறார்னு பார்க்கிறோம். இன்றைக்கு அன்றைக்கு அவர் மாமிசம் இருந்ததுனால அவர் என்ன பண்ணாரு, சில அசதி சோர்வு கொஞ்சம் உறங்கிட்டு இருந்தார். அன்றைக்கு அவர்கள் உணவு சாப்பிட முடியாத அளவுக்கு, ஓய்வெடுக்க முடியாத அளவுக்கு ஜனங்கள் வந்து அவரோடு பேசிக்கொண்டு ஜெபித்து கொண்டிருந்தபடியால அசதியா இருந்தார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை. இன்றைக்கு ஆவியாக இருக்கிறார். அவர் இரவுகளுக்கு கண்ணுறங்காத தேவன். அவர் உங்களை என்னை கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம நேசிக்கிறவர், நமக்கு எந்த தீமையும் ஆபத்து வராதபடி, எந்த கஷ்டங்கள் வராதபடி உன்னிப்பாக கவனித்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு அவர் தூங்குகிற தெய்வமல்ல, வெளிப்பாய் இருக்கிற தெய்வமே அறிந்து கொள்ள வேண்டும். எந்த 24 மணி நேரம் எப்பொழுது யார் இயேசுவேன்னு கூப்பிட்டால் கூட மருவத்துற கொடுப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே அன்றைக்கு அவர் என்ன பண்ணாங்கன்னாக்கி, அவரை எழுப்பி போதுகிறே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லை என்று சொல்லி வார்த்தையை பார்க்கிறோம். இது வந்து ஒரு அவிசுவாசமான வார்த்தை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில வேலைகள் எப்படித்தான் அவிசுவாசமான வார்த்தை பேசுறோம். ஐயோ, என் வாழ்க்கை உடஞ்சி போச்சு அப்படிமோ, என் ஊழியம் உடஞ்சி போச்சு அப்படிமோ, என் பிள்ளை இப்படி ஆயிட்டாரேன்னு சொல்லுவோம். ஆயிருக்க மாட்டாங்க. நம்ம அவசர புத்தியில இப்படி ஒரு அவிசுவாசமான வார்த்தை பேசுவோம். இதெல்லாம் நம்ம கவனமா இருந்து வார்த்தை பேசக்கூடாது. அன்னை இயேசு கூட என்ன சொன்னாங்க, காற்று வந்தது உண்மை, அலை மோதினது உண்மை, ஆனா சாகல. ஆனா அவ என்ன சொல்லனா, மடிந்து போகிறோமே உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவர் இந்த உலகத்துல எதை குறித்து கவலையே பட மாட்டான். ஏன்னா இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வமல்ல தெய்வம். இந்த வானத்து உலகத்துல எல்லா காரியங்களையும் அவரால் ஆளுகை செய்ய முடியும். அதை மாற்றி அமைக்க முடியும், அதை சரிப்படுத்த முடியும், செயல்படுத்த முடியும். ஆகவே அவர் அதுக்கு நினைச்ச மாட்டாரு, கவலையே பட மாட்டார். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 25 முதல் 34 வரைக்கும் பாத்தீங்கன்னா, கவலைப்படாதிருங்கள் சொல்லி உணவு உடை மற்ற காரியங்களை குறித்து கவலைப்படாதுன்னு சொல்லியிருப்பார். ஏன் அப்படி சொல்லியிருக்கிறாருன்னா, எந்த காரியத்தையும் சந்திப்பதற்கு போதுமான தெய்வம். அப்போ கவலைப்படாதே என்று சொன்ன ஆண்டவர், அவர் கவலைப்படுவாரா? அவர் கவலைப்பட மாட்டார். அப்போ நாம தான் என்ன செய்யறோம், அவரை தவறான வார்த்தை சொல்லுறோம். அப்படி சொல்லாதே கவனமா இருப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதே போல் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த 4வது அதிகாரத்தில் 40வது வசனம் வாசிக்கும் போது அவர் அவளை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிட்டு. இதுதான் அங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது. நான் கூட இருக்கிறேன், அப்போ ஏன் உங்களுக்கு பயம் வந்துச்சு, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போச்சு, அப்படி இருக்காதிங்க. ஆண்டவர் இன்றைக்கு நம்ம சொல்லியிருக்க, அன்றைக்கு மாம்சத்து அவரோடு கூட இருந்தார், இன்றைக்கு ஆவியா நம்மோடு இருக்கிற, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை சொன்ன தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறபடினால இந்த உலகத்தில் நம்ம எதை குறித்து நினைச்சு பயப்படக்கூடாது. கர்த்தர் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது. அதே போல அவிசுவாசம் நினைச்சுக்கூடாது, வரக்கூடாதுன்னு கற்றுக்கொடுற பிரியமான கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், அல்ல குடும்பமா இருக்கட்டும், ஒரு தொழிலா இருக்கட்டும், அது ஊழியமா கூட இருக்கட்டும், எந்த காரியத்திலும் நான் என்ன ஆகிவிடுமோ என்று சொல்லி நினைச்சுக்கூடாது. பயப்படாதபடி கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நம்ம அமைதியா இருக்கணும். அது மாத்திரமல்ல, நம்ம அவருக்கு ஜெபிக்கணும், விசுவாசத்தோட ஜெபிக்கணும். ஒரு உரை கொண்டு இயேசு எழுப்பினார் பார்த்தீங்களா, அது ஒரு ஜெபத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே அருமையான வாழ்க்கையில், பிள்ளைகள் வாழ்க்கையோ, குடும்ப வாழ்க்கையோ எதுவாக இருந்தாலும், எந்த பிரச்சனையும் உங்களுக்கு முடியாத காரியம் வரும்போது
ஆண்டவர் சபத்தில் முழங்காலிபடி ஜெபிப்போம் என்று சொன்னால் அந்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலையும் சாதகமாக மாற்றி ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவர் இருக்கிறார். ஆகவே நான் என்ன சொல்றேன், இந்த உலகத்தில் பயந்து போகக்கூடாது, அவிசுவாசம் படக்கூடாது, சோர்ந்து போய்விடக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, சங்கீத புத்தகம் 107:25 சொல்கிறது, அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அலைகளை கொந்தளிக்கப்படும். அவர் கட்டளையிடும் போது பெருங்காற்று எழும்புகிறது, பெருங்காற்று எழுப்பி கடல் இருந்து அலைகளை என்ன செய்யுது, எழும்ப பண்ணுது. அப்ப அலைகள் வருதுன்னு சொன்னா அது ஆண்டவர் அனுமதியோடு கூட வருகிறது என்பதை நான் அறிந்திருக்கிற பிரியமானவர்களே, இதை நீங்க எழுத்து இதை கேட்கிற நீங்கள் உங்க கண்களால் அந்த காட்சியை பார்க்க வேண்டும் என்று சொன்ன கடற்கரை ஓரத்துல இந்த படகுகளுக்கு மத்தியில் வந்து நான் உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன். இந்த படகு இப்படிப்பட்ட படகுகளை தான் அன்னைக்கு சீசர்கள் ஆண்டவர்கள் நினைச்சாங்க போனாங்க. இதை பார்க்கும் போது உங்களுக்கு இன்னும் விசுவாசம் வளர்வுக்கு ஏதுவா இருக்கும். அப்ப அலைகள், கடல்ல வர அலைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காற்றை அனுப்பி அந்த கடல் அலைகளை உண்டாக்குகிறார், அவர் தான் உண்டாக்குறார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது நீங்க விரும்பத்தகாத ஒரு காரியம் நடக்கும் என்று சொன்னால் அதுவும் தேவட அனுமதியில் நடக்கும் மாதிரி அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டு சொல்லி பார்த்தீங்க, அவன் தலையில முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்குது, அனுமதி இல்லாமல் ஒரு முடி கூட கீழே விழாது என்று சொல்லி நம்ம நேசிக்கிற ஆண்டவர் உங்களை நேசிக்கிற தெய்வம் இருக்கிறபடினால எது நடந்தாலும் கர்த்தருடைய அனுமதியும் நடக்குது என்பதை நான் அறிந்து நாம் ஜெபித்து அந்த காரியத்தை என்ன செய்ய வேண்டும், நாம் சாதித்துக் கொள்வதற்கு அல்லது அனுபவிப்பதற்கு அல்லது சாதமாய் கொள்வதற்கு நாம அர்ப்பணிக்க வேண்டும் கர்த்தர் பிரியமானவர்களே. அதே போல நீங்க சங்கீதம் 103:4 சொல்லப்படுறது, வலுவான அலைகளை விட கர்த்தர் வல்லமை உள்ளவர். கடல்ல மீன் பிடிக்க போறவங்க எல்லாம் நிறைய அலைகள் வந்தா ஆண்டவன் நம்பி இருக்கணும் அவங்க, ஆனா தேடி போறாங்க, அவங்களுக்கு தொழில் அதை பற்றி பிழைப்பு அதை பற்றி. ஆனாலும் இந்த அலைகளை காட்டிலும் ஆண்டவர் வல்லமை உள்ளவர் என்று இந்த வேதத்தில் அறிந்திருக்கிற பிரியமானவர்களே, இதெல்லாம் நம்பிதான் மீனவர் என்ன செய்ய கடலுக்கு போறாங்க. குடும்பங்கள், பிள்ளைகள்லாம் கடை வெளியில இருக்குது, தன் உயிரை பணையை வச்சுதான் என்ன செய்யறாங்க, உள்ள போய் மீன் பிடிச்சிட்டு வந்து குடும்பத்தை காப்பாத்துறாங்க. அவங்க மீன் பிடிக்கலாம், நாம மீன் எல்லாம் சாப்பிட்டு விட்டுருவோம், சொகுசா உட்காந்து நம்ம காசு கொடுத்தாலும் அவங்க உயிரை பணையை வச்சு போய் வந்து பிடிக்கிற மீன் தான் அது, அவங்க குடும்பத்தை போசியது நாமளோட சாப்பாடுவோம். அப்போ இந்த கடலுக்குள்ள போகும்போது இந்த அலைகள் மேல ஆண்டவருக்கு எப்படி இருக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, வலிவான அலைகளை விட கர்த்தர் வல்லமை உள்ளவர். அவன் நினைச்சா அந்த அலையை அமைதிப்படுத்த முடியும். இதை நம்பிதான் ஜனங்கள் கடற்கரை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. குடும்ப வாழ்க்கையிலும் ஊழிய பாதையிலும் எந்த சூழ்நிலையை அமைதிப்படுத்துவதற்கு ஆண்டர் வல்லமை உள்ள தெய்வம் என்பதை அறிந்து விசுவாச உடனே காணப்பட வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார், கர்த்தர் ஸ்தோத்திரம். அதே போல யாக்கோபு நிருப 1:6 சொல்லுது, சந்தேகப்படுகிறவர்கள் காற்றிலும் அடிபட்டு அலைகிற அலைக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். இன்னைக்கு ஆண்டர் என்ன கற்றுக் கொடுக்கிறா, சந்தேகம் இல்லாம விசுவாசமா இருக்கணும். அப்போ இன்னைக்கு இந்த விசுவாசம் இல்லாதோட வாழ்க்கை எப்படி இருக்குதா, கடல்ல எப்படி அலைகள் எழும்பி தண்ணீர் அலக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ அதே போலதான் உண்டாகும் என்று சொல்லப்படுது. நிறைய பேர் வாழ்க்கையில விசுவாசம் இல்லாமல் அவிசுவாசத்துல பேசி அவிசுவாசம் செயல்பட்டு தங்கள் வாழ்க்கை அலக்கழிக்கப்பட்டதை சில பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைகள் வாழ்க்கையும் சரி, குடும்ப வாழ்க்கையும் சரி, சில ஊழியர்களும் சரி, வித்தியாசமான சூழ்நிலை பார்க்கணும். அது காரணம்னா அவிசுவாசம் தான் அது காரணம். கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் அழைத்திருக்கிறார், கர்த்தர் ஏற்படுத்தின சபை, கர்த்தர் ஏற்படுத்தின ஊழியம், கர்த்தர் தந்த குடும்பம், கர்த்தர் தந்த மனைவி, கர்த்தர் தந்த பிள்ளைகள், கர்த்தர் தந்த வேலை வாய்ப்பு, இப்படி ஒரு விசுவாசம் இருப்பேன்னு சொன்னா எல்லா சூழ்நிலையிலும் சாதமாய் தருவதற்கு ஆண்டவராக இயேசு போதுமானவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு இந்த தாவீது வாழ்க்கை சொல்ல ஒரு காரணத்தை பார்க்க, 2 Samuel 22:5-22 வாசிப்பு, வேத புத்தகம் எடுத்து வச்சுக்கிடுங்க, திருப்பி பாருங்க, நான் சொல்ற மட்டும் கேட்காதீங்க, பைபிளை கையில வச்சு பாருங்க, மீண்டும் ஒரு முறை என்ன செய்யுங்க, வேதத்தை வாசிங்க, அப்பதான் விசுவாசம் வளர முடியும். அவர் என்ன சொல்றாருன்னா, மரண அலை என்னை சூழ்ந்து கொண்டது. ஏன்னா தாவீது வாழ்க்கையில பெரிய போராட்டம், ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவமனு சொல்றாரு, என் வாழ்க்கை என்ன ஏற்பட்டது, அந்த மரண அலைகள், மரண அலையை சூழ்ந்து கொண்டது. அதான் என்ன சொல்லனா, அவங்க இயேசு கூட இருக்கும் போதும் அலை மோதியை போல நமக்கு வாழ்க்கை வரும். அப்ப ரட்சிக்கப்பட்ட நமக்கு வாழ்க்கையில கூட சில போராட்டம் வரும். தாவீது வாழ்க்கை அதான் வந்துச்சு. என்ன ரொம்ப அதிகமா சொல்றாரு, மரண அலை என்னை சூழ்ந்து கொண்டது, துச்சர பிரவாகம் என்னை பாதித்து என்ன சொல்லி சொல்லிட்டு கடைசியா நீ என்ன சொல்லுவாருனா, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இதாங்க அண்டர்ல பண்ண வேண்டிய விஷயம் இது, எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், அவர் என் ஜபத்தை என்ன பண்ணாரா, கூப்பிட்டேன், என் ஆலயத்திலிருந்து என் ஜபத்தை கேட்டு விடுதலை கொடுத்தான்னு பார்க்கிற பிரியமானவளே, இந்த செய்தியினுடைய நீங்க புரிந்து கொள்ள வேண்டியதுதான். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, முழங்கால் படிட்டு குடும்பமாக சபையாக சேர்ந்து ஆண்டவன் நோக்கி நீ முறையிடும் போது இந்த ஆலயத்திலிருந்து பரலோகத்தில் இருக்கிற தேவன், நீங்க போகிற ஆலயத்தில் இருந்து ஆண்டவர் சத்தத்தை கேட்பார். அதனாலதான் சபை கூடி வரல சிலர் விட்டு விடுது போல, நீங்கள் விட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி சபை கூடிய ஆண்டவர் ரொம்ப வலியுறுத்தி இருக்கிறார். அதனால சபை நடக்கிற எல்லா கூடுகளுக்கும் என்ன செய்ய, உங்க சபை நடக்கிற கூடுக்கு நீங்க போங்க, உங்க சபை விட்டு வேற எங்கே போவீங்க, அங்கதான் ஆண்டவர் சத்தவங்க பேசுவார், ஊழியக்கரம் மூலம் பேசுவார், அங்கிருந்து பேசுற வார்த்தை உள்ளத்தை ஆறுதல் படுத்தும், உங்களை தேற்றும், உங்களை தைரியப்படுத்தும்,
விசுவாச உற்சாகப்படுத்தும் உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை வளருவதற்கு அந்த வார்த்தை தான் பிரயோஜனமா இருக்கு பிரியமானவர்களே. ஆகவே பிரச்சனை வரும்போது பிள்ளைகள் படிப்பு காரியங்களோ தொழில் ரீதியாகவோ ஊழிய காரியமோ பொருளாதாரமோ சரீர பலவீனம் எதுவா இருந்தாலும் நீங்க முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவனே கூப்பிடுங்க, அவர் உங்க சத்தத்தை கேட்டு பதில் எடுத்து உங்களை ஆசீர்வதிக்க தெய்வமா இருக்கிறார் பிரியமானவர்களே. இப்ப நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே அருமை ஆண்டவரே, சத்தது கேட்ட அருமையான பிள்ளைகள் வாழ்க்கையில் எந்த போராட்டங்கள் சோதனையில் இருந்தாலும் அன்றை விசுவாசத்தோடும் சபரை காத்திருந்து ஜெபித்து உங்களிடத்து நன்மையை பெற்றுக்கொண்டு உங்கள் சாட்சியை வாழ கர்த்தர் கிருபை தாரும். அன்றைய தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தோட சபையில் எல்லா போராட்டங்கள் நீங்கும்படியாக நானும் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பிள்ளை ஜெபித்து விசுவாசம் வாழ்ந்து அன்றவரை சமாதானமான வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவை நாம ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கர்த்தர் வேத வசனத்தைபடி உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை காணப்படுங்கள். கர்த்தர் கூட இருக்கிற விசுவாசத்தோடு தைரியமா வாழுங்க. மீண்டும் நாளை காலை மன்னாவோடு உங்களை சந்திப்போம். அதற்கு தேவ கிருபை நம்மளை தாங்குவதாக. மரணாதா இயேசு வருகிறார், ஆயத்தப்படுவோம், ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமீன். அல்லேலூயா.